சேனல் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா டாகுக்கு வர பூச்சிகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். பூச்சிகள் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு டாக் உடம்புல வந்து பூச்சி இல்லாமல் பண்ண முடியும். அது வந்து நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது இல்லாமல் பூச்சிகள் இருந்தால் டாக் வந்து சாப்பிடாது. அப்புறம் வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா முடி வந்து நிறைய கொட்ட ஆரம்பிச்சிடும் டாகுக்கு. இது வந்து டாகோட ஸ்கின் டிசீஸ்லேயும் கொண்டு விட்டுரும், தோல் சம்மந்தப்பட்டமான நோய்களும் வரும். இது வந்து நம்ம அப்படியே கவனிக்க முட்டால் தான் இந்த நோய்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக வந்து நம்ம டாக் உடம்புல எவ்வளோ பூச்சி இருந்தாலும் நம்ம அதை வந்து ஈஸியாக நீக்கிடலாம். இப்போ வந்து நான் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வேப்பிலை தண்ணி. வேப்பிலையை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அது தண்ணியை மட்டும் பிழிஞ்சு சாறு எடுத்திருக்கோம். இதை வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து போட்டிருக்கேன். இது வந்து நம்ம டாகோட உடம்புல வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிவிட்டு 1 hour ஊற வச்சு குளிக்க வச்சிங்கனாலும் டாகு பூச்சிகள்லாம் இருந்தால் அப்படியே இறந்து போயிடும். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். வீட்டில் எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக வேப்ப மரம் இருக்கும். வேப்பிலை ஈஸியாக கிடைக்கிற பொருள் தான். இதை வச்சு நீங்கள் டாகோட உடம்புல வந்து இருக்கிற பூச்சிகளை நீக்கிடலாம். அடுத்தது என்னென்னா தேங்காய். தேங்காய்னா நம்ம ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுறது தான். தேங்காய் வந்து டாகோட ஸ்கின் வந்து ட்ரையாக இருந்ததுனாலும் தேங்காய் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து அந்த ட்ரைனஸ் வந்து மாறிடும். அது இல்லாமல் முடி கொட்டுறது ஸ்டாப் ஆயிரும். தேங்காய் யூஸ் பண்ணாலும் பூச்சிகள் வந்து டாகுக்கு இருந்தால் இருக்காது, கண்டிப்பாக வரவும் வராது. நீங்கள் தேங்காய் யூஸ் பண்ணலாம் டாகுக்கு. இதுவும் வந்து நல்ல பெனிஃபிட்டான பொருள் தான். மூணாவது வந்து என்னென்னு பார்த்தோம்னா எலுமிச்சைப்பழம். எலுமிச்சைப்பழமும் நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூட பொருள் தான். இது வந்து நம்ம டாக் குளிக்க வைக்கிறோம் இல்லைங்களா தண்ணி, அதில் வந்து புளிஞ்சு விட்டுட்டு அந்த தோலை அப்படியே அதில் போட்டு 1 hour வந்து இந்த டப்புலையே விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக் குளிக்க வைக்கலாம். அதுக்கப்புறம் குளிக்க வச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா பூச்சியே வராது. அது இல்லாமல் நல்ல ஸ்மெல்லு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் டாகுக்கு. அடுத்தது வந்து பேக்கிங் சோடாவும் 1 teaspoon உப்பு எடுத்திருக்கேன். இது வந்து ஈஸியான கிடைக்கிற பொருள் தான். இதை வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து நல்லா கலந்து டாக் படுத்துருக்கும் இல்லைங்களா அந்த இடத்த சுற்றி நல்லா ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க. தெளிச்சு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பூச்சியே அந்த இடத்துக்கு வராது. ஸ்கின்ல வந்து இந்த பேக்கிங் சோடா இதெல்லாம் யூஸ் பண்ணால் அலர்ஜியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை படுத்துருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக தெளிச்சு விட்டிங்கன்னா பூச்சியே வராது. இப்போ வந்து நான் வந்து லூசிக்கு இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், டிக் ஃப்ரீ சோப்பு. இதுலேயே நான் போன வீடியோவில் வந்து ஷாம்பு காமிச்சிருப்பேன். இது வந்து லூசி குட்டியில் பார்த்திங்கன்னா நிறையா ஃபுல்லாக வாங்கும் போது அவ்வளோ பூச்சி இருந்தது. இப்போ வந்து லூசி உடம்புல பூச்சியே இல்லை கண்டிப்பாக. இந்த ஷாம்பு சோப்பும் நல்லா இருக்குது. நீங்கள் வந்து பூச்சி போகிற மாதிரியே சோப்பு ஷாம்புலாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரியே வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. பூச்சிலாம் கண்டிப்பாக வரவும் வராது. வந்து நம்ம லூசி குளிக்க வச்சிட்டோம். இங்கே பாருங்கள் லூசி வந்து கொஞ்சம் முடி நிறையா இருக்கிறதுனால கொஞ்சம் காயறக்கு லேட் ஆகும். எப்படியும் சாயங்காலம் ஆயிருன்னு நினைக்கிறேன் தொடச்சி விட்டாலுமே. இப்போ லூசி வந்து குளிக்க வச்சுட்டு இப்போ வந்து நம்ம சாப்பாடு தான் போட போகிறோம். ரேஷன் அரிசியும் அப்புறம் வந்து சிக்கனெல்லாம் மஞ்சத்தூள் போட்டு சிக்கனை வந்து வேக வச்சுருக்கோம். ரேஷன் அரிசி போட்டு நல்லா பிணைஞ்சு சாப்பாடு. உங்களுக்கு வந்து டாக் வீடியோஸில் வேறு ஏதோ டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு டாக் வீடியோஸ் நிறையா பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.